ஹலோ எவ்வரி ஒன் நான் உங்கள் பாலா பேசுறேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா காப்சில் சிரப் காப்சில் சிரப்ல வந்து ரெண்டு டைப் இருக்கு ஒன்னு வந்து ட்ரை காஃப் இன்னொன்று வந்து ரெட் காஃப் இது இல்லாமல் காப்சில் காப்சில் வந்து அந்த மிட்டாய்ஸ்லாம் இருக்குது இருக்கு ஸோ இந்த காப்சில் பயன்கள் என்னென்ன இது எடுக்கிறதுனால நம்ம உடம்புல என்ன மாதிரி பக்க விளைவுகள் எல்லாம் ஏற்படுது இந்த காப்சில்ஸ் நம்ம உடம்புக்குள்ள போய் எப்படி வேலை செஞ்சு நம்மளை பாதுகாக்குது காப்சில்ஸ் எப்ப எடுக்கணும் எப்போ எடுக்கக்கூடாது யார் யாரெல்லாம் எடுக்கணும் என்பதை பற்றி அந்த வீடியோ நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் என்னுடைய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும் இந்த மருந்தினுடைய பயன்கள் இந்த மருந்தினுடைய பொதுவான பயன்கள் அது எந்த டைப்பா இருந்தாலும் பரவாயில்ல அதோடைய பொதுவான பயன்கள் என்ன பார்த்தீங்கன்னா இரும்பலுக்கு குடிக்கிறது இதை குடிக்கிறதுனால வரட்டு இரும்பலாக இருந்தாலும் சரி இல்லை கோல்டுனால ஏற்படக்கூடிய இரும்புலாக இருந்தாலும் சரி கண்ட்ரோல்ட் ஆகும் அதேமாதிரி தொண்டை வந்துட்டு அரிக்கிறது இல்லை தொண்டை வந்து இறுக்கமாக பிடிச்சிக்கிறது மூச்சு விட முடியாமல் மூக்கை வந்து அடைக்கிறது அப்புறம் ரன்னிங் ரோஸ் மூக்கில் சளி வந்தாலும் தண்ணியாக ஊற்றுறது கண்ணில் தண்ணி வர்றது அலர்ஜி ஏற்படுறது கோல்டுனால உடம்பு வலி கை கால் நரம்பலாக எடுக்கிறது ஸோ இது எல்லாத்துக்குமே இந்த மருந்து வந்து பயன்படுத்துகிறாங்க இதில் கோல்டாக இருக்கும்போது வெட் காஃபி எடுத்துக்கணும் தொண்டை வந்து வறண்டு போயிட்டு அதாவது அது ஒரு தான் தொண்டை வறண்டு போகுது அந்த நேரத்தில் வரத்துக்கு வந்து ட்ரை காஃப் எடுத்துக்கணும் அப்போ தான் வந்து கரெக்டாக அந்த கிருமிகளை சாப்பிடுச்சு நம்மளை இரும்பு தொல்லையிலேருந்து இது வெளியே கொண்டுட்டு வரும் மாதிரி லொஜன்ஸ் நம்ம அந்த மிட்டாயங்களை சாப்பிடும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம த்ரோட்டில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடிய கிரிமிகள்லாம் சாப்பிடுச்சு நம்மளுடைய மூக்கில் இருக்கிற இருக்கிற இன்ஃபெக்ஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணி நம்மளுக்கு ஈஸியாக சுவாசிக்கும் த்ரோட்டில் இருக்கிற அந்த பேக்டீரியா சாகிடிக்கிறதுனால நம்மளுக்கு ஈஸியாக ஹேர் ஃபுல்லாக உள்ளே போயிட்டு வரத்துக்கான வாய்ப்புகள் இது ஏற்படுது அதேமாதிரி அங்கே இருக்கிற பேக்டீரியா வந்து கம்மியாகிறதுனால காஃப் இரும்பல் வந்து நம்மளுக்கு நல்லாவே கண்ட்ரோல்டாகவே இருக்கும் அந்த லொஜன்ஸ் போது அடுத்து இந்த மருந்தினுடைய பொதுவான பக்க விளைவுகள் எல்லாம் என்ன அப்படின்னா மயக்கமாக இருக்கிறது கொஞ்சம் சுத்தல் ஏற்படுவது இல்லைன்னா குழப்பமான மனநிலை இல்லை அலர்ஜி ஏதாவது ஏற்படுவது சம்டைம்ஸ் வந்துட்டு வயிறுவலி கூட ஏற்படுத்தக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி ரெஸ்பிரேட்டரி அந்த நாசில் இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம ஹேர் ஃப்ளோ போகிற நாசில் அது வந்து திக்காகவும் வந்துட்டு ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு தான் இந்த மருந்தினுடைய பொதுவான பக்க விளைவுகள் இதை தவிர்த்து உங்களுக்கு வராத பக்க விளைவுகள் சைடு எஃபெக்ட் தெரியுது அப்படின்னா உடனே உங்கள் டாக்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க அடுத்து இந்த மருந்து எப்படி வேலை செஞ்சு நம்மளுக்கு வந்து நோயினுடைய இன்ஃபெக்ஷன்லேருந்து நம்மள எப்படி கண்ட்ரோலாக வச்சிருக்கு அதே மாதிரி காஃப்லேருந்து நம்ம எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மருந்து நம்ம எடுத்ததுக்கப்புறம் இது நம்ம உடம்புக்குள்ளே போய் நம்மளுடைய ரெஸ்பிரேட்டரி நம்மளுடைய நம்மளுடைய மூச்சுக்குழாய் அந்த இடத்துலையும் நம்மளோட மட்டும்தான் இது வேலை செய்யுது லங்ஸ் பகுதியிலையும் அதாவது நுரையீரல் பகுதியிலையும் பேக்டீரியாஸ் வைரஸ்கள் எல்லாம் சாவடிக்குது பேக் ஸோ இதனால் நம்மளுக்கு அந்த இடத்துல உடனே ரிலீஃப் கிடைக்குது அந்த மருந்து எடுத்த உடனே இன்ஸ்டண்ட்டாக நம்மளுக்கு ரிலீஃப் கிடைக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த நாசல்ஸ் காற்று போகக்கூடிய அந்த நாசல்ஸ் வந்து நல்லா ஓப்பன் பண்ணி விடுது கிருமினால் அந்த நாசல்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்குமா அப்படியே காற்ற ஹேர உள்ள போக விடாமல் பண்ணுறத வந்து தடுத்து அந்த இருக்கிற பேக்டீரியாஸ் வந்து சாவடிச்சு நம்மளை வந்து அந்த ரிலீஃப் கொண்டுட்டு வருது இந்த பாதிப்பினால் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி வரது தும்பல் ஏற்படுவது இரும்பல் தலைவலி அப்புறம் ஜுரம் இந்த விதமான நோய் இருந்து இந்த மருந்து நம்ம வந்து பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது அடுத்து இந்த மருந்தை யார் யாரெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மருந்தை சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் எடுத்துக்கலாம் அவங்களுடைய வயதுக்கு ஏற்ப உங்களோட டாக்டர் சொல்கிற அளவுக்கு நீங்கள் இந்த மருந்து எடுத்துக்கலாம் இந்த மருந்தை சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுத்துக்கலாம் இல்லை சாப்பிட்டதுக்கப்புறமும் நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த மருந்து வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து காஃப்லேருந்து நல்லா ரிலீஃப் கொடுக்கும் தவிர்த்து உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கம்மலில் டைப் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எல்லாருமே இந்த மருந்தினுடைய ப பயன்கள் என்னென்ன இது எப்படி வேலை செய்து என்பது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்